தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஊளி மீனோட வறுவல் தாங்க பார்க்க போறோம். கடையில் விற்கிற டேஸ்ட்லேயே வந்து வீட்லேயே நம்ம அழகாக வந்து பொடி ரெடி பண்ணி அந்த டேஸ்ட்டை நம்ம வீட்டில் எப்படி கொண்டு வரலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது வந்து ஊளி மீன் எடுத்துருக்கோங்க. ஒரு 1.5 கிலோ இருக்கும். இது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு பவுடரை எடுத்து வச்சிடலாம். நம்ம ஈரம் இல்லாத பவுல் எடுத்துக்கோங்க. தனி மிளகாய் பொடிங்க ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நான் எடுக்கிறப்ப கொஞ்சம் கம்மியாக வருது, அதனால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, மல்லிப்பொடி ஒரு 1 டீஸ்பூனு, மிளகு பொடிங்க, மிளகு பொடி வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் உப்பு வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். நீங்கள் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவுங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 3 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து மசாலாவை உதிர விடாமல் பண்ணுறது, அந்த கடையில் நமக்கு அதே தான் பண்ணுறாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவை அதிகமாக சேர்ப்பாங்க, அதனால் 3 டீஸ்பூன் அது சேர்த்துருக்கிறேன். அரிசி மாவு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவுலேருந்து 1/2 போட்டிருக்கோம். நம்ம கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு மீன் வறுக்கிறப்ப. இப்போ பவுடர்னு பார்த்தா இது எல்லாத்தையும் நம்ம கலந்துடலாங்க. ஒன்று சேர்த்து கலந்துருங்க. இதை வந்து இந்த குவான்டிட்டியில் வந்து நம்ம பல்க்காகவும் நம்ம அரைச்சி பாக்ஸ் போட்டு கூட வச்சுக்கலாங்க. ஏன்னா அப்பப்போ நம்ம எடுத்து இதெல்லாம் கலக்கிறதுக்கு டைம் இல்லைனாலும், இப்போ இந்த கலரை பார்த்தீங்கன்னா தெரியும், கடையில் இருக்கிற பவுடர் வந்து நல்லா பாருங்கள் இந்த கலரில் தான் இருக்கும். இதில் மிஞ்சி போனால் என்ன சேர்த்துருப்பாங்க, என்னது அஜினமோட்டோ சேர்த்துருப்பாங்கங்க டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்கு. இப்போ இந்த பவுடர் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து 4 இன்ச் அளவுக்கு நான் கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். 10 பல் சின்ன பல்லாக இருக்கிற வெள்ளைப்பூடி எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் நீங்கள் இது பண்ணாலும் பரவாயில்ல, இல்லாட்டி நம்ம வந்து உலக்கில் வச்சு லேசாக தட்டி கூட எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக தண்ணியெல்லாம் ஊற்றலைங்க, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கு. இப்போ அதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு லெமன் எடுத்துருக்குறோம், அதையுமே இதில் நம்ம புளிஞ்சு விட்றலாம். நான் 1.5 கிலோ மீனுக்கு வந்து பெரிய லெமனாக வந்து 1 லெமன் புளியிறேன். லைட்டாக நம்ம மிக்ஸி ஜாரை கழுவியே ஊற்றிக்கலாங்க. 1 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கையில் கூட கலக்கிடும். இப்போ நம்ம வந்து மீன் வறுக்கிறதுக்கான மசாலா ரெடி பண்ணிட்டோங்க. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே. இப்போ மீன் கலக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மீனாக எடுத்து தடவி வைக்கலாங்க. ஊளி மீன் வந்து அப்படி இதாயிரும், நொந்து போயிரும்னு சொல்லுவாங்க. மீனை போட்டு பெனஞ்சிராம அப்படியே இது பண்ணணும். இதை வந்து ஒன்று சேர்க்காம தனித்தனியாக போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்கே ஒன்று ஒன்று நிற்கும். அதுக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எல்லா மசாலாவும் வந்து அந்த மீனோட நல்லா கோட் ஆயிருச்சுங்க. நான் நல்லா கிளறுற மாதிரி இருக்கிறோம், ஆனால் வந்து மீனை வந்து இப்படி பிடிக்கவே மாட்டேன், அப்படியே வெளியில் கூடியே நான் கொண்டு வந்துடுவேன். அந்த மாதிரியே கொண்டு வந்துடலாம். இதை நல்லா மூடி போட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாங்க. இல்லையா நல்லா 1 பாக்ஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட 1/2 மணி நேரம் வைக்கலாம். சூப்பராக இருக்கும், உடனே வறுத்தாலுமே நல்லாயிருக்கும். எதனால் தெரியுமா, நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால நம்ம மசாலாவை உதிர விடாது, அதனால் நம்ம உடனே கூட வறுத்து எடுக்கலாம். இருந்தாலும் நமக்கு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இந்த மீனை எடுத்து இதில் வச்சிடலாம். Thank you.
எந்த அளவுக்கு அந்த பாத்திரத்தில் வந்து மீன் கொள்ளுதோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாங்க. மீனை வந்து நம்ம ரொம்ப நேரத்துக்கு வறுக்கக்கூடாது. இந்த இந்த பக்கெட் ஒரு 2 நிமிஷம்னா அந்த பக்கெட் 2 நிமிஷம், 4 நிமிஷத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீனில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போய் மீன் வந்து கருவாடு மாதிரி ஆயிரும். அந்த ஈரப்பதத்தோடே கொஞ்சம் எடுத்தால் தான். இப்போ மீன் வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்குங்க, எடுத்துடலாம். கரெக்டான அளவில் வந்து செவந்திருக்கு பாருங்கள், உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன். எல்லாத்தையுமே திருப்பி விட்டுறலாம். அடுப்பு வந்து சிம்மில் தாங்க இருக்கணும், ஆண்டில் வச்சிடாதீங்க, கருகிரும். அவ்வளோதாங்க, மீன் நல்லா வெந்துருச்சு, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேகிற அளவுக்கு பண்ணிக்கலாம். ஊளி மீன் வறுவல் நமக்கு ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ வீட்டிலே வந்து மீன் பொடி நம்மளே தயார் பண்ணி நம்ம வந்து கடை ஸ்டைலில் வந்து சூப்பராக நம்ம வறுத்து எடுத்துருக்குறோம். நான் சொன்ன அதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மீனாட்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல சமையலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.